வணக்கம் அம்மா. அதாவது திருமதி தவமணி விசுவநாதன் அவர்களை நாங்கள் இப்போ நேர்மலம் காண இருக்கின்றோம். இப்போ 1931 பிறந்து யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். உங்களை பற்றி சொல்லுங்க, எந்த சொந்த இடம் எது, உங்களோட பூர்வீகம் என்ன? ஆனப்பந்தி. ஆனப்பந்தியில் வந்து இப்போ நீங்கள் பிரைமரிக்கு எந்த ஸ்கூல் போயிருந்தீங்க? ஆனப்பந்தி. இப்போ இந்த செகண்டரி ஸ்கூலுக்கு கொஞ்ச நாள் ஒரு பைலிங்கல் ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா? பின்ன சேரிலேருந்து எந்த ஃபாதர் என்ன பென்ஷனர் எங்களுக்கு வேன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சி அப்போ அங்கே பிடிச்சா கூட அங்கே போனால் 4 இயர்ஸ் முத்துசாமி வேற அவரும் செக்ரட்டரியா இருக்காரு. இந்த போர்டுல இருக்காரு. 1963 இந்த போர்டுகளை இந்த பள்ளிக்கூடம், அதாவது 11 பள்ளிக்கூடம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோத்தையும் அரசாங்கத்தை கையில் வச்சிருக்கேன். அது அந்த காலத்துல ஜோனானன்றால் பேர் இருந்தால் போர்டுல இருந்து அவர் டாக்டர் ஜோனான்னு பக்கத்துல இருந்து கெஞ்சாரு. ஓ, அப்போ நீங்கள் ஆசிரியராக வந்து இங்கிலீஷ் படிப்பீங்க? வேற பிரின்சிபலாக இருந்தாங்க. பேர் நீங்கள் மா போர்டு போனால் கூட நீங்க அப்போ அந்த ஹிந்து லேடிஸ் காலேஜில் இப்போ அந்த காலப்பகுதியில் இப்போ என்னென்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்கள் இருந்தது? இப்போ அதாவது சமய வழிபாடுகள் எப்படி இருந்தது, தமிழ் சங்கங்கள் எப்படி இருந்தது, ஹிந்து லேடிஸ் எப்படி இயங்கிக்கொண்டிருந்தாங்க? ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்துக்கு முன்னே
மகாராஜாண்டு மகளிர் கல்லூரியாக பிரபல பாடசாலையாக இருந்தது. இப்போ வேம்படி வந்தாலும் ஹிந்தி படிச்சு மகள் ஹிந்தி லேடிஸும் பிரபலமாக இருக்குது. இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் ஹிந்தி லேடிஸ் தான் அந்த டாப் ஸ்கூலாக இருந்தது. இப்போ அந்த காலத்தில் அந்த ஆக்டிவிட்டீஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? படிச்சிருக்கீங்க குறிப்பிட்ட கூட அவர் இந்த மகளிர் கல்லூரியும் ஒரு பல பிரபல பாடசாலையா இருந்தது. அப்ப ஹிந்து கொலைச்சும் லேஸ் கொலைகளும் சேர்ந்து இந்த பொதுவாக நிகழ்ச்சிகள் வைக்கிறவையோ அப்படியே இல்லையா? காணிவேல் என்னது? அனுபவங்களும் நீங்கள் டீச்சரா இருந்தபடியே நீங்க எல்லாரும் எந்த ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகள் பள்ளிக்கூடம் என்ன? மீண்டும் உங்களை நேரத்தில் படிச்சு இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.